ஜாதி சமையல் பிரணாதித்யா. இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் என்னன்னா, தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டு போட்ட கூட்டு. சோ இதை வந்து நீங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோஸை நீங்க உடனே பாக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு கூட்டு பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு மூணு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு கிரீன் பீஸ் நான் வந்து இந்த கப் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் டொமேட்டோ, ஒரு டீஸ்பூன் உருது டால் நான் வந்து இந்த டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இந்த ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு சால்ட் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி, நான் வந்து வெத்த மிளகாய் போடல, அதாவது ரெட் சில்லி நான் போடல, அதனால வந்து குழம்பு பொடி எடுத்துட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் மஸ்டர்ட் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரா, ஒரு ஸ்பூன் சன்னா டால் கடலைப்பருப்பு, அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சாலிட் அசஃபோட்டிடா, ஒரு மூணு க்ரீன் சில்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன், ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தேவையான அளவுக்கு கோரியாண்டர் லீஃப், கறி லீஃப், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் எடுத்துக்கணும், அப்புறம் தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில். இப்போ வாங்க பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணுறதுக்கு முதல்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் குத்திக்கணும். நான் கடாயில் பண்ணுறேன், உங்களுக்கு எதில் பண்ண முடியுமோ பண்ணலாம். எண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல வந்து மஸ்டர்ட் கடுகை போட்டுக்கணும். கடுகு உங்களுக்கு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஜீரா, ஜீரகத்தை போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு இதனால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருங்காயம், அதாவது அசஃபோட்டிடா பவுடர், இதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உருது டால் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சன்னை டால் கடலை பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டுருணும். போட்டுட்டு நல்லா வறுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ரீன் சில்லி பச்சை மிளகாவை போட்டுருலாம். இதை கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து பீஸ், பட்டாணி, கிரீன் பீஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ, தக்காளி, இது ரெண்டுத்தையும் போடுவோம். போட்டுட்டு உங்களுக்கு வந்து டொமேட்டோ தக்காளி வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். உங்களுக்கு இது ரெண்டும் வேகணும். உங்களுக்கு பட்டாணி வேகணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை வதக்கணும். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ, அதாவது ஆலு இருக்குல்ல, அதை நீங்கள் இதில் போட்டுக்கணும். போட்டுன்ட்டு கலரி விட்டுன்ட்டு அதில் இந்த அரை ஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சப்பொடி, அது அதுக்கப்புறம் குழம்பு பொடி, அப்புறம் சால்ட் போட்டுன்ட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பில கறி லீஃப், அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீஃபை போட்டுட்டு அதை ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் நீங்கள் கலரி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆயிடுத்து. ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வச்சுட்டுருக்கீங்களா, அதாவது லெமன் ஜூஸ், அதை குத்தின்ட்டு ஒரு கலர் கலரி விடும். உங்களோட உருளைக்கிழங்கு தக்காளி போட்ட கூட்டு ரெடி. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.